இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. தேசிய நீரோட்டத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றார்கள். அதனால் அண்ணன் சரத்குமார் அவர்களை மறுபடியும் வரவேற்று, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை மறுபடியும் வரவேற்று, இது பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் பெரிதாகி இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இன்னும் பெரிதாகி இருக்கிறது. அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொல்வது போல 2026 தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம், 2024 மோடி ஐயா 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்வார், தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதை இந்த இணைப்பு நிகழ்வு மற்றும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது. அண்ணே சரத்குமார் அண்ணன் அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள், சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்கண்டிஷ்னலாக எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், உண்மையை சொல்லலாம் அப்புறம் நடிப்பேன் நீங்கள் சொல்லுவீங்க. நேற்று 2 மணிக்கு சரத்குமார் அண்ணே ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், நான் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன், நானும் வேறு வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன், வேறு வேறு விஷயத்தை பேசியிருக்கேன், ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். 2 மணிக்கு கூப்பிட்டார். இந்த சந்திப்பே வந்து இன்னைக்கு காலையில் தான் முடிவு பண்ணுங்கண்ணா. அன்கண்டிஷ்னலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாமல் சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். அரசியலில் இதுவும் நடக்குமேனா? திமுக மாதிரி எல்லாரும் பேரம் பேச மாட்டாங்களே அண்ணா. இன்னைக்கு எல்லோரும் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு, இங்கே பாருங்க, எனக்கு பக்கத்தில் அண்ணன் நிற்கிறார். எங்கேருந்து வந்தாங்க? சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தாங்க. நான் எங்கேருந்து வந்தேன்? இந்திய காவல்துறை பணியிலிருந்து வந்தேன். நாராயண திருப்பதி அண்ணன், சக்கரவர்த்தி அண்ணெல்லாம் நம்முடைய பீஷ்ம பிதாக்கள் போல் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து இருக்காங்க. எல்லா தரப்பட்ட ஏஜி சம்பத் அண்ணன் எங்கேருந்து வந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்தாங்க. இங்கே எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க, வரதராஜன் எல்லாம் இருக்காங்க. கரெக்டு. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி 2024 அரசியல் களம் மாறிடுச்சு. எல்லோருக்கும் தெரியும் மோடி அவர்களுடைய விஷன், ஃபார்வர்ட் லுக்கிங் அப்ரோச், 25 ஆண்டுகள் நம்முடைய கொள்கை. அதற்காக நீ சரத்குமார் அண்ணன் வந்திருக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.